class 11th maths chapter 10 differential calculus example 10.17 find dy by dx if x square plus y square is equal to 1 பாருங்க அப்ப என்ன செய்யணும் differentiate both sides with respect to x அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம் பாருங்க d by dx of x square plus d by dx of y square d by dx of 1 இது நம்ம differentiate பண்ண போறோம் ஒவ்வொரு டைமையும் தனித்தனியா x square differentiate பண்ணா என்ன கிடைக்கும் பவர்ல உள்ளத முன்னாடி போடணும் போட்டாச்சு அடுத்து பவர்ல ஒன்று கழிக்கணும் பவர்ல உள்ளத முன்னாடி போட்டு பவர்ல ஒன்று கழிக்கணும் கழிச்சாச்சு அடுத்து ஒய் ஸ்கொயரை பண்ணாடைக்கும் பவர்ல உள்ளத முன்னாடி போடணும் பவர் ஒன்று கழிக்கணும் கழிச்சாச்சு அடுத்து இந்த ஒய்யை டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் டி ஒய் பை டிஎக்ஸ் இந்த சைடு ஒன்று இருக்குது ஒன்று என்னது கான்ஸ்டன்ட் டேம் கான்ஸ்டன்ட் டேமை டிஃபரன்சியேட் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் திரும்பியும் சொல்கிறேன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்சியேட் பண்ணால் 2x கிடைக்கும் ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y அடுத்து ஒய்யை பண்ணது டிஒய் பை டிஎக்ஸ் நமக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்போ இந்த dy by dx இல்லாத டைம் அந்த சீர் மாற்றிடுவோமா ப்ளஸ் 2x என்னது மைனஸ் 2x இப்போ நமக்கு தேவை dy by dx என்ன அப்போ என்ன செய்யலாம் இந்த 2y அந்த சீர் மாற்றணும் அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா அப்போ என்ன கிடைக்கும் dy by dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் திஸ் இஸ் dy by dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் இது மேலே நம்ம பார்க்கும்போது நமக்கு டிஃபரன்சியேஷன் நமக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா பாருங்களேன் எக்ஸ் பவர் என் டிஃபரன்சியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இது எப்படி சார் வேறு ஒன்றும் கிடையாது பவரில் உள்ளதை முன்னாடி போட்டு பவரில் ஒன்று கழிச்சு எழுதணும் அவ்வளோதான் கான்ஸ்டன்ட் டைமை டிஃபரன்சியேட் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y அடுத்து ஒய்யை பண்ண எனது டிஓபிடிஎக்ஸ் தேங்க்யூ